ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் தமிழா. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாமா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கத்துல வர பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம பிஆர்எஸ் சாப்டர் தான் பார்க்க போறோம், பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். அதுல ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஃபர்ஸ்ட் பார்ட். அதுல வந்து பேசிக்கா பிஆர்எஸ்னா என்ன, ஸோ பிஆர்எஸ்னா ஏன், பிஆர்எஸ் ஏன் ப்ரிப்பேர் பண்ணும், நம்ம கேஷ் புக்கும் பாஸ் புக்கும் ஏன் டிஃபரன்ஸ் வருது, ஸோ அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த கேஷ் புக்கும் பாஸ் புக்கும் ஏன் டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து டைமிங் டிஃப்ரென்ஸ். டைமிங் டிஃப்ரென்ஸ்னா என்ன, நம்ம வந்து கேஷ் புக்கில் லேட்டாக என்ட்ரி போடுறோம், பேங்க்ல ஆல்ரெடி வந்துடுச்சு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் கேஷ் புக்கில் என்ட்ரி போட்டோம், பாஸ் புக்கில் லேட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அந்த லேட் அப்படிங்கிற விஷயம் தான் டைமிங் டிஃப்ரென்ஸ். ஸோ அதில் வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பார்த்தோம், எப்படி வந்து அதை சால்வ் பண்ணுங்கிறது. இப்போ அடுத்தது வந்து எரர். எரர்னா என்ன, தப்பு. ஸோ தப்பு வந்து பாஸ்புக்லயும் இருக்கலாம், இல்ல கேஷ் புக்லயும் இருக்கலாம். கேஷ் புக்ல எப்படி தப்பு வரும், நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணும் போது ஏதாவது தப்பு பண்ணிக்கிட்டோம்னா தப்பு வரும். பாஸ்புக்ல எப்படி தப்பு வரும், பேங்க் வந்து ரெக்கார்ட் பண்ணும் போது ஏதாவது தப்பான என்ட்ரி போட்டுருச்சுன்னா இப்ப பாஸ்புக்ல பேலன்ஸ் தப்பா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எரர்னால வர பேலன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த அதனாலயும் பிஆர்எஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ நம்ம கேஷ் புக்கோட பேலன்ஸும் பாஸ்புக்கோட பேலன்ஸும் டேலி ஆகாது, ஏதாவது தப்பு இருக்குன்னா. ஸோ அந்த மாதிரி எரர்ஸ் வந்ததுன்னா அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த க்வெஸ்சன் பாருங்க. பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் கொடுத்துருக்கு நமக்கு, பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் ருபீஸ் 50,000. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ரெண்டு கையை எப்படி வச்சுக்கணும், இது கேஷ் புக், இது வந்து பாஸ்புக். நம்ம கொடுத்துருக்கிறது என்ன, பாஸ்புக் தான் கொடுத்துருக்கு. அப்போ நமக்கு தேவையானது என்னது, லாஸ்ட்ல பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக், இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ கண்டுபிடிக்க வேண்டியது இந்த கேஷ் புக். ஸோ இந்த கை தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த கை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கை மேல இருக்குன்னா பிளஸ், இந்த கை கீழே இருக்குன்னா மைனஸ், அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம பிஆர்எஸ்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஆட் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா, இவ்வளவுதான் நமக்கு தெரிய வேண்டியது. ஸோ ஆடா மைனஸ்னா தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, கொடுத்துருக்கிறது பாஸ்புக், அதனால பார்க்க வேண்டியது கேஷ் புக். இந்த கை மேல இருந்தா பிளஸ், இந்த கை கீழே இருந்தா மைனஸ், அவ்வளவுதான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்க. Locker rent wrongly deducted for the second time, rupees 1000. So locker rent actually ஒரு தடவை தான் பிடிக்கணும். ஸோ ஒரு தடவை பிடிக்கிறது நம்ம வந்து ரெண்டு பாஸ்புக்லயும் என்ட்ரி இருக்கு, கேஷ் புக்லயும் என்ட்ரி இருக்கு, ஆனா ரெண்டாவது தடவை தப்பா பிடிச்சிட்டாங்க பாஸ்புக்ல. ஓகே, அப்ப நம்ம கேஷ் புக்ல என்ட்ரி போடல. ஸோ இப்ப ரெண்டு கையும் இப்படி இருக்கு, கேஷ் புக்கும் பாஸ்புக்கும். பாஸ்புக்ல குறைச்சிட்டாங்க பேலன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து கம்மி ஆயிடுச்சு, பாஸ்புக்ல கம்மி ஆயிடுச்சு, பேங்க்ல பிடிச்சிட்டாங்க காசை. ஸோ இப்போ கேஷ் புக் வந்து மேல இருக்கு, நம்ம பார்க்க வேண்டியது இந்த கை, இந்த கை எங்க இருக்கு, மேல இருக்கு. அப்போ என்ன பண்ணோம், பிளஸ் பண்ணும். ஸோ அவ்வளவுதான், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பிளஸ் பண்ணும். அடுத்தது இப்போ செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்க. கேஷ் டெபாசிட் ஆஃப் ருபீஸ் 2000 கேஷ் காலம் பட் நாட் பேங்க் காலம். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். கேஷ் டெபாசிட் வந்து 2000 பண்ணியிருக்கோம் நம்ம பேங்க்ல. ஸோ நம்ம கேஷா எடுத்துன்னு போய் பேங்க்ல வந்து கட்டியிருக்கோம். ஸோ அப்ப அதுக்கு என்ட்ரி என்னவா இருக்கணும், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் இப்படிதான் வரும் இல்லையா, ஏன்னா பேங்க் வந்து பணம் வருது, ஸோ பேங்க் ஏறுது, கேஷ் வந்து போறது, ஸோ கேஷ் வந்து கிரெடிட். ஓகே, ஸோ இப்ப பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் இதுதான் நமக்கு என்ட்ரியா இருக்கும். ஸோ இப்ப நம்ம கேஷ் புக்ல நம்ம காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இப்ப கேஷ் புக் வந்து இப்படி இருக்கு, இதுதான் கேஷ் புக், இது வந்து கேஷ் காலம், இது பேங்க் காலம். ரெண்டு காலம் இருக்கும் இல்லையா கேஷ் புக்ல, கேஷ் பேங்க். இந்த சரி, இது டெபிட் அது கிரெடிட், கேஷ் காலம் பேங்க் காலம், ரெண்டு காலம் இருக்கும் இல்லையா கேஷ் புக்ல. ஸோ இப்போ இதோட என்ட்ரி ஆக்சுவலா என்னவா இருக்கணும் அப்படின்னா, இந்த பக்கம் டெபிட் டூ கேஷ் அப்படின்னு போட்டு பேங்க் காலம்ல 2000 வரணும், ஏன்னா பேங்க் வந்து டெபிட். அதே மாதிரி இந்த சைடு பை பேங்க் அப்படின்னு போட்டு கேஷ் காலம்ல 2000 வரணும். ஓகே, கிரெடிட், ஏன்னா பேங்க் வந்து டெபிட் கேஷ் வந்து கிரெடிட். ஓகே, இப்படிதான் என்ட்ரி ஆக்சுவலா இருந்துருக்கணும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, கேஷ் டெபாசிட் ஆஃப் 2000 இது வந்து கான்ட்ரா என்ட்ரி, ஏன்னா கேஷும் பேங்க்கும் அஃபெக்ட் ஆகுது, அதனால இது பேர் கான்ட்ரா என்ட்ரின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ போஸ்டட் இன் கேஷ் காலம் பட் நாட் பேங்க் காலம். ஸோ இந்த கேஷ் காலம்ல வர வேண்டிய என்ட்ரி கரெக்டா வந்திருக்கு, கேஷ கிரெடிட் பண்ணியாச்சு, பேங்க் காலம்ல போடல. ஸோ இங்க வந்து இந்த டெபிட் வந்து நம்ம கொடுக்கல, இந்த என்ட்ரி வரல. ஸோ புரியுதா உங்களுக்கு, இந்த ஒரு எஃபெக்ட் தான் வந்திருக்கு, இந்த எஃபெக்ட் நம்ம கொடுக்கல, மறந்துட்டோம். ஸோ அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னன்னா நம்ம பேங்க் பேலன்ஸ் வந்து கம்மியா வரும், ஏன்னா நம்ம வந்து பேங்க்ல போட பணத்தை என்ட்ரி போட மறந்துட்டோம்.
சோ நம்ம கேஷ் புக்ல பேங்கோட பேலன்ஸ் வந்து இது கேஷ் புக் பாஸ்புக் கேஷ் புக்ல பேங்கோட பேலன்ஸ் கம்மியா இருக்கும் பாஸ்புக்ல அதிகமா இருக்கும் ஏன்னா பாஸ்புக்ல இந்த 2000 ரூபாய் என்ட்ரி வந்திருக்கும் ஓகேயா சோ புரியுது உங்களுக்கு கேஷ் புக் கம்மியா இருக்கும் பாஸ்புக் ஜாஸ்தியா இருக்கும் இப்ப இந்த கை எங்க இருக்கு கீழே இருக்கு சோ என்ன பண்ணும் மைனஸ் பண்ணும் சோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட நம்ம மைனஸ் பண்ணும் ஓகே சோ இந்த மாதிரி நம்ம என்ன எரர் அப்படிங்கறத புரிஞ்சுட்டோம்னா அதோட எஃபெக்ட் ஈஸியா போட்டுடலாம் இப்ப தேர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்க ஐ செக் இஷ்யூ ஃபார் ₹3000 ராங்லி ரெக்கார்டட் அஸ் 300 இன் பேங்க் காலம் சோ இதுக்கு என்ன அர்த்தம் நம்ம வந்து ஒரு செக் கொடுத்துருப்போம் யாருக்கோ 3000 ரூபாய்க்கு ஒரு செக் கொடுத்துருக்கோம் ஆனா அதை நம்ம என்ட்ரி போடும் போது என்னன்னு போட்டிருக்கோம் 300 ரூபான்னு போட்டோம் சோ தப்பா 300 போட்டோம் 3000க்கு பதிலா சோ இதுக்கு என்ன எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம கேஷ் புக்ல நம்ம வந்து செக் குடுக்கிற செக் சோ 3000 மைனஸ் ஆயிடணும் இல்லையா சோ கிரெடிட் வந்து 3000க்கு இருக்கணும் பேங்க்ல அந்த 3000 நம்ம வந்து 300 போட்டோம் சோ குறைச்சு மைனஸ் பண்ணிட்டோம் சோ நம்மளோட கேஷ் புக்ல பேலன்ஸ் அதிகமா காட்டும் கரெக்டா நம்ம குடுக்கிற செக்க நம்ம கம்மியா போட்டோம் அங்க பாருங்க சோ கிரெடிட் வந்து 2 பேங்க் அப்படிங்கறது வந்து 3000 இருந்திருக்கணும் ஆனா நம்ம என்ன போட்டோம்னா 300 போட்டோம் சோ 2700 ரூபா டிஃபரன்ஸ் வரும் ஓகே சோ இந்த 2500 ரூபா தான் இப்ப டிஃபரன்ஸ் வருது இதை ஆட் பண்ணமா மைனஸ் பண்ணமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் கேஷ் புக்ல நமக்கு பேலன்ஸ் அதிகமா இருக்கு பாஸ்புக்ல கம்மியா இருக்கும் ஏன்னா நம்ம கொடுத்த செக் வந்து 3000 ரூபா 3000 ரூபா நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து குறைஞ்சிருச்சு ஆனா நம்ம கேஷ் புக்ல 300 ரூபா தான் குறைஞ்சிருக்கு ஓகேயா சோ அப்போ இந்த 2700 ரூபா டிஃபரன்ஸ் கேஷ் புக் எங்க இருக்கு மேல இருக்கு இந்த கை சோ என்ன பண்ணோம் பிளஸ் பண்ணோம் அதனால இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம வந்து பிளஸ் பண்ணணும் ஓகேயா 2700 தான் பிளஸ் பண்ணோம் ஏன்னா டிஃபரன்ஸ் வந்து ரெண்டுத்துக்கும் 2700 சோ அந்த அமௌண்ட் தான் நம்ம பிளஸ் பண்ணணும் அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்க ஐ செக் இஷ்யூ ஃபார் ₹3000 ராங்லி ரெக்கார்டட் அஸ் ₹300 இன் கேஷ் காலம் சோ இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த அட்ஜஸ்ட்மெண்ட்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு ரெண்டுலயும் இதேதான் செக் இஷ்யூ ஃபார் 3000 தான் 3000 ரூபாய்க்கு நம்ம யாருக்கோ செக் கொடுத்துருக்கோம் அதை தப்பா 300 ரூபான்னு போட்டோம் ஆனா ரெண்டு கொஸ்டின்க்கும் என்ன டிஃபரன்ஸ் பாருங்க போன தடவை பேங்க் காலம்ல தப்பு பண்ணும் இந்த தடவை கேஷ் காலம்ல தப்பா போட்டுட்டோம் சோ இப்ப நம்ம கேஷ் புக்ல வந்து டிகோ இல்லையா கேஷ் புக் இது வந்து கிரெடிட் சைடு கேஷ் பேங்க் சோ நம்ம கொடுக்குற இந்த 3000 செக்க இங்க போட்டிருக்கோம் நம்ம சோ நம்ம இங்க போடாம என்ன பண்ணோம்னா 300 போட்டோம் போன தடவை 3000 போடுறதுக்கு பதிலாக 300 போட்டோம் ஆனா இந்த தடவை என்ன தப்பு பண்ணிருக்கோம்னா இங்க போட்டுட்டோம் 300 சோ பேங்க் காலம்ல இருந்து எதுவுமே குறைக்கல சோ நம்ம பேங்க் காலம்ல 3000 குறைச்சிருக்கோம் நம்ம எதுவுமே குறைக்கல கேஷ் காலம்ல குறைச்சிட்டோம் சோ நம்ம கேஷ் தான் இடிக்கும் சோ இப்ப நமக்கு வந்து கேஷ் இப்ப நம்ம பார்க்க வேணாம் விட்டுருங்க நம்ம பார்க்க வேண்டியது பேங்க் மட்டும்தான் கேஷ் புக்கோட பேங்க் காலம் அண்ட் பாஸ்புக் இதுதான் நம்ம ரீகன்சைல் பண்றோம் சோ இப்ப நம்ம பேங்க்ல வந்து என்னன்னா இப்ப நம்ம கொடுத்த செக் வந்து பேங்க்ல பாஸ்புக்ல 3000 ரூபாய் குறைஞ்சிருக்கும் ஆனா நம்ம நம்மளோட அக்கௌண்ட்ஸ்ல எவ்வளவு குறைஞ்சிருக்கு குறையவே இல்லை ஏன்னா நம்ம என்ட்ரியே போடலைங்க சோ எதுவுமே குறையல நம்ம கேஷ் புக்ல ஆனா பாஸ்புக்ல 3000 ரூபாய் குறைஞ்சிருச்சு ஓகேயா சோ இப்ப வந்து டிஃபரன்ஸ் என்ன 3000 ரூபாய் டிஃபரன்ஸ் சோ போன எக்ஸாம்பிள்ல 2700 தான் டிஃபரன்ஸ் இது ரெண்டுத்துக்கும் இருக்கு ஆனா இந்த எக்ஸாம்பிள்ல மொத்தம் 3000 டிஃபரன்ஸ் ஏன்னா பேங்க் காலம்ல என்ட்ரியே போடல சோ பாஸ்புக்ல 3000 ரூபாய் குறைஞ்சிச்சு கேஷ் புக்ல எதுவுமே குறையல இந்த கை எங்க இருக்கு மேல இருக்கு சோ நம்ம என்ன பண்ணோம்னா பிளஸ் பண்ணணும் எவ்வளவு பிளஸ் பண்ணோம்னா மொத்தம் 3000 பிளஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம சுத்தமா என்ட்ரியே போடல பேங்க் காலம்ல ஓகேயா அடுத்தது பாருங்க பேங்க் காலம் டெபிட் பேலன்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் டே ₹1500 பிராட் ஃபார்வர்ட் ஆஸ் ₹2500 சோ இப்ப நம்ம டெய்லி என்ன பண்ணுவோம்னா இந்த பக்கம் இங்க பேலன்ஸ் வரும் இல்லையா சோ டெபிட் பேலன்ஸ் வந்து வரும் சோ டெபிட் பேலன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் பை பேலன்ஸ் பிடி அப்படின்னு போடுவோம் இல்லையா இல்ல டெபிட் பேலன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் 2 பேலன்ஸ் BD அப்படின்னு சொல்லிட்டு பிராட் ஃபார்வர்ட் பண்ணுவோம் பழைய பேலன்ஸை இந்த பக்கம் எடுத்துட்டு வருவோம் சோ இந்த பக்கம் 1500 அப்படின்னு இருந்திருக்கு நேத்து அந்த 1500 இன்னைக்கு எடுத்து எழுதும் போது என்ன நினைச்சிட்டோம்னா 2500 அப்படின்னு நம்ம எழுதிட்டோம் ஓகேயா சோ டெபிட் சைடு தான் டெபிட் பேலன்ஸ் தான் அப்படின்னா என்ன பாசிட்டிவ் பேலன்ஸ் பாசிட்டிவ் பேலன்ஸ் ஆக்சுவலா அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு 1500 ரூபா தான் அக்கௌண்ட்ல இருக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் 2500 ரூபா இருக்கிற மாதிரி ஏத்திட்டோம் சோ தெரியாம தப்பு பண்ணிட்டோம் 1500 2500 காமிச்சிட்டோம்
ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸு 1000 ரூபா நம்ம வந்து ஏற்றிட்டோம். ஸோ அமௌண்ட் வந்து 1000 ரூபா, 1000 ரூபா டிஃப்ரென்ஸ் வரும். புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்ம அக்கௌண்ட்ல ஆக்சுவலாக இருக்கிறது 1500 ரூபா தான் இருந்தது நேற்று. நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம், தப்பா 2500 ரூபா இருக்கிற மாதிரி எழுதிட்டோம். ஸோ 1000 ரூபீஸ் டிஃப்ரென்ஸ். இந்த கை எங்க இருக்கு, மேல இருக்கு. ஸோ என்ன பண்ணோம், பிளஸ் பண்ணோம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை. ஸோ 1000 ரூபா இப்போ வந்து பிளஸ் பண்ணோம் நம்ம. ஓகே, அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்க. ஐ செக் ஆஃப் ₹500 ரிசீவ் ஃப்ரம் டெட்டர் ரெக்கார்டட் இன் கேஷ் புக் பட் இஸ் லாஸ்ட் அண்ட் நாட் டெபாசிட் இன் பேங்க் ஃபார் கலெக்ஷன். ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க, ஒரு 500க்கு ஒரு செக் வந்தது யார்கிட்டேருந்து, நம்ம டெட்டர் கிட்டேருந்து வந்தது, யார்கிட்டேருந்தோ நமக்கு செக் வந்திருக்கு, அதை ரெக்கார்ட் பண்ணிட்டோம், ரெக்கார்டட் இன் கேஷ் புக் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அப்போ என்னதான் பிரச்சனை, பட் இஸ் லாஸ்ட் அண்ட் நாட் டெபாசிட் இன் பேங்க் ஃபார் கலெக்ஷன். ஸோ அந்த செக் வந்து வந்துடுச்சு, வந்தா மாதிரி நம்ம கேஷ் புக்ல காட்டிட்டோம். ஓகே, ஸோ கேஷ் புக்ல பேலன்ஸ் ஏறிடுச்சு, ஆனா என்ன பண்ணோம், செக்கை வந்து தொலைச்சாச்சு, செக்கை தொலைச்சு பேங்க்ல போடவே இல்லை. ஸோ பேங்க்ல போடலன்னா பேங்க்ல ஏறவே ஏறாது இல்லையா, ஸோ பேங்க்ல அமௌண்ட்டே ஏறாது, அதே மாதிரிதான் இருக்கு. கேஷ் புக்ல மட்டும் நம்ம 500 ரூபா ஏற்றிட்டோம். ஸோ இப்போ 500 ரூபா நமக்கு டிஃபரன்ஸ் வருது. என்ன பண்ணோம், அந்த 500 ரூபாவை இந்த கை எங்க இருக்கு, மேல இருக்கு. ஸோ இந்த கையை வந்து பிளஸ் பண்ணணும் நம்ம. ஸோ 500 வந்து பிளஸ் பண்ணணும். ஓகேயா, ஏன்னா செக் வந்து காணாம போச்சு, பேங்க்ல அமௌண்ட் வராது, ஆனா கேஷ் புக்ல மட்டும் நம்ம வந்த மாதிரி காமிச்சிட்டோம். ஓகே, அண்ட் அவுட் கோயிங் செக் ஆஃப் ₹1000 ரெக்கார்டட் ட்வைஸ் இன் கேஷ் புக். ஸோ அவுட் கோயிங் செக்னா என்ன, நம்ம யாருக்கோ செக் கொடுத்துருக்கோம், ஸோ நம்ம அக்கௌண்ட்ல இருந்து அது மைனஸ் ஆக போகுது. ஓகே, நம்ம யாருக்கோ செக் கொடுத்துட்டோம், பட் என்ன தப்பு பண்ணிட்டோம்னா, ரெக்கார்டட் ட்வைஸ் இன் கேஷ் புக். ஸோ ஒரு தடவை தான் கொடுத்தோம், ஆனா ரெண்டு வாட்டி கொடுத்த மாதிரி நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ கேஷ் புக் இப்படி இருக்கு, பாஸ்புக் இப்படி இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு வாட்டி தான் 1000 ரூபீஸ் வந்து குறையணும், ஒரு வாட்டி 1000 ரூபீஸ் செக் கொடுத்தோம். ஓகே, அது ரெண்டுத்துலயும் குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், திருப்பி 100 வாட்டி குறைஞ்சிட்டோம் கேஷ் புக்ல, ரெண்டு தடவை கொடுத்த மாதிரி குறைச்சிட்டோம், ஆனா ஒரு வாட்டி தான் கொடுத்துருக்கோம், ஒரு தடவை தான் இதுல குறைஞ்சிருக்கு பாஸ்புக்ல. ஸோ என்ன பிரச்சனைனா, 1000 ரூபாய் நமக்கு இப்போ இடிக்கும், 1000 ரூபீஸ் டிஃபரன்ஸ். 1000 ரூபீஸ் வந்து கேஷ் புக்ல நம்ம கம்மி பண்ணிட்டோம், ஆனா பாஸ்புக்ல குறையாது, ஏன்னா அது வந்து தப்பான என்ட்ரி நம்ம போட்டோம். ஸோ இப்போ இந்த கை எங்க இருக்கு, கீழே இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இதை மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த 1000 ரூபீஸ மைனஸ் பண்ணணும் நம்ம. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 7 அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துருக்கோம், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏரர் பார்த்துருக்கோம், என்னெல்லாம் தப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி நம்ம சைட்ல தான் தப்பு நடக்கும், ஏன்னா நம்ம என்ட்ரி போடும்போது ஏதாவது தப்பா பண்ணிடும், பேங்க் சைட்ல சம்டைம்ஸ் தான் தப்பு நடக்கும், பட் நடக்கலாம். ஸோ ரெண்டு கேஸுமே நம்ம வந்து பார்த்துட்டோம், தப்பா நடந்தா இந்த மாதிரி எரர் வந்து எப்படி ரெக்டிஃபை பண்றது, அதோட பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்ல என்ன எஃபெக்ட் வரும், ஸோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ இப்போ BRS வந்து ஆல்மோஸ்ட் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோல நம்ம ஓவர் டிராஃப்ட் வந்தா, ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டான சுச்சுவேஷன் வந்தா என்ன பண்றது அப்படிங்கறது பார்க்கலாம். வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.